குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு பயணிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-44-44. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் அனிதா வந்திருக்காங்க. வணக்கம். சர்க்கரை வியாதி அப்படின்ற வார்த்தையை கேள்விப்படும் போது எல்லார் மனதிலையுமே தோன்றக்கூடியது, ஒன்ஸ் சர்க்கரை வந்துடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, நிச்சயம் ஒரு மாத்திரை அப்படி இல்லைன்னா இன்சுலின் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதை தாண்டி கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் நிச்சயம் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு மித் பல பேர் மத்தியில் இருக்குன்னு சொல்லலாம். பட் இப்போ சில காலங்களாக நிச்சயம் சர்க்கரை வியாதி ரிவர்ஸ் பண்ண முடியும் சித்தர்கள் முறையில் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க, ஸோ அதை பற்றி பேசலாம் மேம் இன்னைக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து இப்போ வந்து சித்தர்கள் வந்து எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 20 டைப்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து சித்தா பேஸ் படி இப்போ வந்து நம்ம சித்தாவில் மெயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாத பித்த கபம் அப்படின்னு வந்து நம்ம பிரிப்போம். அதை வச்சு வந்து இப்போ இந்த நீரிழிவு நோயை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாதமில் வந்து ஒரு 4 டைப்ஸ், பித்தமில் வந்து ஒரு 6 வகையான டைப்ஸ், அதே மாதிரி கபமில் வந்து 10 டைப்ஸ், இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 20 வகைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 20 வகையான இந்த நீரிழிவு நோய்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சுகர் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு நிறைய பரவலாக எல்லாருக்குமே வந்து, அதாவது ரொம்ப ஹையாக இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்லா ரிச் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கும் சரி, எந்த உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இல்லாமல் லோ பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த சுகர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து இதனால் வந்து பாதிப்படைகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுமேகம், இனிப்பு நீர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ சித்தர்கள் வந்து இந்த மாதிரி வேர்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பித்தத்தில் ஒரு வகையாக வந்து சொல்கிறோம். அதுதான் இந்த மதுமேகம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து டயபெட்டிக் மெல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் 2 அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த டைப் 2 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லாங் லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டே தான் இருக்கணும், டேப்லெட்ஸ் இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், அது வந்து நார்மல் கொண்டு வர முடியாது, சுகர் வந்து நார்மல் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு டிசீஸை விட இது வந்து ஒரு சிம்டம் தான். நம்மளுடைய கணையமில் இருக்கக்கூடிய இன்சுலின் செக்ரீஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குறையிறதுனால நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் ஆகாமல், குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகாமல், எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே போயிட்டு நம்ம பாடியில் வந்து ஸ்டோர் ஆகிறதுனால, அந்த மெட்டபாலிசம் வந்து நடக்காமல் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த வேரியேஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. நம்ம இன்சுலின் பார்த்தீங்க அப்படின்னா சரிவர வந்து சுரந்தாலும் சரி, தேவையான அளவு வந்து நமக்கு வந்து சுரக்கலை அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது. அதை நம்ம பிளட்டில் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேரியேஷன் இருக்கும். ஒரு சில பேஷண்ட்க்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்கில் 200-300 அந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 400-500 அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி 3 மந்த்ஸ் ஆவரேஜ் HbA1c சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-14 அந்த மாதிரி கூட இருக்கும். ஆனால் அது ஒரு நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 6 இந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இருக்கு. இது எல்லாமே இப்போ நவ டேஸில் தான் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அப்போ வந்து முன்னாடி காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இந்த பிளட் டெஸ்ட் இந்த மாதிரி வந்த இல்லாத காலத்தில் வந்து இதை எப்படி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணாங்க, நம்ம சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க நமக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி டெஸ்ட் பண்ணாங்கன்னா எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூரினை வந்து அவங்க பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது ட்ரை ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து எறும்புகள் இதெல்லாம் போயிட்டு வந்து ஸ்டிக் ஆகி நிற்கும், ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து அவங்களுக்கு இருக்கும், தேன் மணம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஸ்மெல் வந்துருக்கும். ஏன்னா நம்ம குளுக்கோஸ் வந்து அப்படியே வந்து வெளியேறது, நம்ம யூரினில் வந்து அப்படியே வந்து வெளியேறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூரின் வந்து நம்ம வந்து காய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேன் ஸ்மெல் வந்து வரும். இதை வச்சு தான் ஒரு பேஷண்ட்க்கு வந்து சுகர் இருக்குது அப்படிங்கிறத அப்பொழுதே வந்து நம்மளுடைய சித்தர்கள் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் மட்டும் வந்து நமக்கு சுகர் இல்லாமல் அப்பையும் வந்து நமக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க இது மூலியமாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுறோம். இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூரின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து சுகர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே இல்லை, நம்ம செக் பண்ணல, எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கலாம், நமக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூரின் பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து யூரின் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அந்த யூரின் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பிசுப்பிசுப்பு தன்மையாக இருக்கும். எப்படி வந்து நம்ம வந்து இப்போ ஒரு தண்ணியில் வந்து நம்ம வந்து சுகர் வந்து மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு எப்படி வந்து ஒரு பிசுப்பிசுப்பு தன்மை இருக்கோ அதே மாதிரி நமக்கு வந்து இந்த சுகர் வந்து நம்ம யூரின் வந்து பாஸ் பண்ணும்போது அந்த யூரின் பார்த்தீங்க அப்படின்னா பிசுப்பிசுப்பு தன்மையோடு இருக்கும். அதை வந்து நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலையே வந்து ஈ எறும்புகள் இதெல்லாம் போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து
அந்த யூரின் ட்ரையான இடத்துல போயிட்டு வந்து ஸ்டிக்காக இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து டயர்ட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவுகள்லேருந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து ரொம்ப வந்து டயர்டாகும். நமக்கு ஃபுல் பாடிக்கு வந்து எனர்ஜி போகாமல் நமக்கு வந்து டயர்ட்னஸ் வந்து ஏற்படுத்தும். வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நமக்கு வந்து டெய்லி எடுக்கக்கூடிய இன்டேக் வந்து நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம ஃபேட்டு, நம்மளுடைய ப்ரோட்டீன், புரதச்சத்து இது எல்லாமே வந்து நம்ம பாடி வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை வந்து நமக்கு வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு நம்ம மசில் இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்து, நம்மளுடைய ஃபேட் கண்டென்ட் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து குறையும் பொழுது கார்போஹைட்ரேட் வந்து நடக்காமல் இந்த மாதிரி நம்ம உடம்புல ஆல்ரெடி வந்து டெபாசிட் ஆகிருக்கிறது வந்து நமக்கு வந்து குறையும் போது நமக்கு வந்து வெயிட் லாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனாலதான் வந்து சுகர் பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் வந்துருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது அதிதாகம், ரொம்ப ரொம்ப வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனும் வந்து போயிட்டே இருக்கும். பசி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அடிக்கடி வந்து பசி வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படும். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோங்கன்னா அவங்க வந்து இப்போ சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு வந்து அது வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறதுனால அப்படியே வந்து யூரின் வழியாக வந்து வெளியேறது, எமோஷன் வழியாக வந்து வெளியேறது, அந்த மெட்டபாலிசம் வந்து நமக்கு வந்து நடக்காமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் வந்து நமக்கு அந்த சாப்பிட்ட அந்த எனர்ஜி வந்து நமக்கு வந்து கிடைக்காததுனால, நம்மளோட பாடிக்கு வந்து கிடைக்காததுனால திரும்பவும் வந்து பசி வந்து ஏற்படும், தாகம் வந்து ஏற்படும். இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து பசி ஏற்படுறது, தாகம் ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து சுகர் பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அறிகுறிகள். இதெல்லாம் வச்சு நம்ம வந்து நமக்கு சுகர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உண்ணக்கூடிய உணவுகள் வந்து சரிவர வந்து செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுனால, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து ஏற்படுத்தும். அப்போ நாட்பட்டு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குது, நமக்கு வந்து மலச்சிக்கல் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வந்து வயிறுல வந்து உப்புசத்தை வந்து ஏற்படுத்தும், வயிறு வந்து மந்தத்தை வந்து ஏற்படுத்தும், நமக்கு வந்து வாய் குமட்டலை வந்து ஏற்படுத்தும். ஏதாவது ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வாமையான ஒரு ஒரு தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். அந்த கேஸ் வந்து நமக்கு வந்து ஏப்பமாக வந்து வெளியேறும். நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு கரிச்சல் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் ஏற்படுத்தி தலைவலி வந்து ஏற்படும். சுகர் பேஷண்ட்ஸ் தலை வந்து ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து கூட அவங்களுக்கு வந்து அந்த கிடினஸ், தலை சுற்றல் இந்த மாதிரி, அதாவது செரிமானம் ஆகாததுனால இதை தொடர்ந்து கூட அவங்களுக்கு வந்து தலை சுற்றல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஏற்படும். அதே வந்து சுகர் லெவல் வந்து ரொம்ப லோவானாலும் சரி, ரொம்ப ஹையானாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலை சுற்றல் அந்த மாதிரி வந்து ஏற்படும். இது கூட பார்த்தோம் அப்படின்னா இது எதனாலலாம் மேக்ஸிமம் நமக்கு வந்து வருது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளாலையும் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் தான். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு வந்து சரியாக வந்து போயிட்டு டைஜஸ்ட் ஆகி நமக்கு எனர்ஜியாக போகாமல் நமக்கு வந்து அப்படியே வந்து டெபாசிட் ஆகிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி நம்ம அன்றாட வேலைகளை வந்து நம்ம வந்து செய்ய முடியாமல் நம்ம எடுக்கக்கூடிய இதுக்கு வந்து பார்த்தீங்க உணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ இல்லை ஒரு வாக்கிங்கோ இல்லை ஒரு எக்ஸசைஸோ அந்த மாதிரி இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து நமக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரியான பேர்ன் பண்ணி அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து வேலைகள் வந்து செய்யாததுனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சுகர் லெவல் வந்து பிளட்ல வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து சுகருக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்சுலின் போட்டாலும் சரி, அது வந்து நார்மலுக்கு வரவே இல்லை, நம்ம வந்து அதை வந்து மெயின்டெயினும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எவ்வளோதான் இன்சுலின் எடுத்துக்கிட்டாலும் இல்லை டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதை அந்த இன்சுலினை வந்து தூண்டக்கூடிய அளவுக்கு நம்ம கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் சிறப்பை வந்து தூண்டுறதுக்கான மருந்துகள் எடுக்காமல் நம்மளுடைய டைரெக்டாகவே நம்ம வெளியிலேருந்து எடுக்கும் பொழுது அந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபுட்டை வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக வந்து மாற்றாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த லெவல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்க்கு இப்படியே வந்து ஹையாகவே இருக்குது, 400-300 அந்த மாதிரி இருக்குது, இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாலும் உங்களுக்கு வந்து குறையவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து பல காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தும். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய கை விரல்கள், கால் விரல்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தீ வச்சு கொளுத்துன மாதிரியான ஒரு எரிச்சலை வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏற்படுத்தும். அந்த எரிச்சலை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊசியால் குத்துற மாதிரியான ஒரு வலியை வந்து ஏற்படுத்தும். ரொம்ப வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு நீடில் வச்சு ஒரு ஊசி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளங்கைகள், உள்ளங்கால்கள், நம்ம விரல்கள்லாம் வந்து குத்துற மாதிரியான ஒரு வலிகள் வந்து இருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நாட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அது தொடர்ந்து ரெண்டு
உள்ளங்கைகளும் உள்ளங்கால்கள் விரல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறுத்து போகிற தன்மை வந்து ஏற்படுத்தும். அவங்க வந்து கால் கீழே வச்சாலும் கூட அவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து கம்மியாகும், நம்னஸை வந்து ஏற்படுத்தி அந்த மறுத்து போகிற தன்மைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய விரல் நுனிகள்லையும் நம்ம கால் விரல் நுனிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டின்னியான வந்து பிளட் வெசல்ஸ், அதாவது நம்மளுடைய ரத்த நாளங்கள் வந்து இருக்கும்போது, நர்வ் செல்ஸ் வந்து இருக்கும்போது அங்கே வந்து போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கம்மியாகிறதுனால இந்த மாதிரி வந்து நமக்கு எரிச்சல், குத்துற மாதிரியான வலிகள், மறுத்து போகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நமக்கு வந்து ஏற்படுத்தும். இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்கள் வந்து பாதிப்படையலாம். சுகர் வந்து ரொம்ப வேரி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை வந்து குறைபாடு வந்து ஏற்படும், ரெட்டினோபதி அப்படின்னு வந்து சொல்வோம். நம்ம கண்களுக்கு போகக்கூடிய அந்த நரம்புகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெலிதாக இருக்கிறதுனால அங்கே வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு வந்து சரியாக போகாமல் நமக்கு வந்து கண் பார்வை வந்து மங்கல் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கண் பார்வையே வந்து தெரியாத அளவுக்கு கூட வந்து நாட்பட்டு இந்த சுகர் லெவல் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அதற்கான மருத்துவம் வந்து முறையான முறையில் மேற்கொள்ளலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண் பார்வை முழுவதுமே வந்து இல்லாத மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அதை தொடர்ந்து வந்து ஏற்படுத்தும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூக்குக்கு போகக்கூடிய நரம்புகளும் வந்து நமக்கு வந்து பாதிப்படையும் பொழுது நமக்கு வந்து ஸ்மெல் வந்து தெரியாமல் இருக்கும், நமக்கு அதே மாதிரி டேஸ்ட் வந்து நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நம்ம சுகர் வந்து சரியான முறையான மருத்துவம் வந்து நம்ம மேற்கொள்ளலை அப்படின்னா இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்து ஏற்படுத்தும். இதை தொடர்ந்து நமக்கு வந்து அந்த யூரின் பாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிறதுனால நம்ம கிட்னியில் வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் போது அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அங்கேயும் வந்து பிளட் வெசல்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபில்ட்ரேஷனை வந்து ஏற்படுத்துது. அப்போ கிட்னியை தொடர்ந்து நம்ம கிட்னியில் வந்து கிரியாட்டினின், யூரியா இதெல்லாம் வந்து ஜாஸ்தி பண்ணிவிட்டு நமக்கு சிறுநீரக கோளாறுகளையும் வந்து நமக்கு வந்து சுகர் வந்து ஏற்படுத்தும். அப்போது இதை தொடர்ந்து வரக்கூடிய நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முழுவதுமாக வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம சுகருக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முறையான மருத்துவம் வந்து நம்ம மேற்கொள்ளணும். நம்மளுடைய சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம நீரிழிவு நோய் வந்து முழுமையான தீர்வு வந்து நம்ம காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுகருக்கு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு மூலிகை சாறு மட்டும் வந்து 60 வகையான மூலிகைகள் சேர்ந்த ஒரு சாறு மட்டும் நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அதற்கேற்ற உங்களுக்கு சுகரில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்பிஒன்சியோடைய லெவலை பொறுத்து நம்ம வந்து அதோடய டோசேஜ் வந்து நம்ம மாற்றி கொடுக்கும்பொழுது ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்லேயே அவங்களுக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஹெச்பிஒன்சி பார்த்தீங்க அப்படின்னா 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து 6க்கு கொண்டு வந்து நம்ம நார்மலா வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய மாத்திரைகள், இன்சுலின்ஸ் அது எல்லாமே வந்து விட்டுட்டு நம்ம மூலிகை சாறுகள் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நம்ம நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் அப்புறம் நம்மளோட டே டு டே லைஃபை பிரச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஹெச்பிஒன்சி வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுடைய மூலிகை சாறுகளையும் அதுக்கப்புறம் எடுத்துக்க தேவையில்ல. நம்ம வந்து நம்மளுடைய சுகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுடைய சித்தர்கள் கூறியபடி மூலிகை சாறுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து முழுமையான தீர்வு வந்து இருக்குது. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா விதமான காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து விடுபடலாம். அதனால் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவங்களை பார்த்தீங்கன்னா முழுமையான தீர்வு வந்து நம்ம வந்து சுகருக்கு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் வந்து நம்ம வந்து மூலிகை சாறுகள் எடுத்தீங்க அப்படின்னாவே நம்ம உள்ளுறுப்புகளை பாதிப்படையாம நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகே, எல்லாரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மோகன்ராஜ், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசலாம் சார். இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அப்பாக்கா கேக்கணும் மேடம். அவங்க வயசு சார்? வயசு 65 ஆகுது மேடம். ஓகே, உங்களுக்கு சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் அனிதா இணைப்புல தான் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். இப்போ அவருக்கு ஒரு 10-15 வருஷமா மூட்டு வலி பிரச்சனை இருக்கு மேடம். ஓகே, பாத்தீங்கன்னா ஸ்டிக் வச்சு தான் அடக்குறாரு, ஒரு சைடு மட்டும் தான் வலி இருக்கு மேடம். ஓகே, மோஷன் நல்லா ஃப்ரீயா போறாங்களா? மோஷன்லாம் ஃப்ரீயா போறாரு மேடம். வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்களா? வெயிட் 85 இருக்காரு மேடம். ஓகே, எவ்வளவு நாளா இந்த வலிகள் இருக்கு? எங்க கீழே விழுந்துட்டாங்களா? கீழே எங்க இல்ல, மாடிப்பரி ஆட கொள்ள அது மாதிரி இருக்கும்போது வலி இருக்கு அதிகமாயிலே இருக்கு. முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு நமக்கு வந்து மெயினா வந்து நம்மளுடைய மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி ஆகுது. இப்போ ப்ரொலாங்கா வந்து நின்றுட்டே இருக்காங்க, ஒரு இல்ல அந்த மூட்டை வந்து நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ற மாதிரி, இப்ப டெய்லரிங் ஒர்க் இல்ல வந்து அந்த மூட்டை வந்து ரொம்ப யூஸ் பண்ற மாதிரியான வேலைகள் வந்து அவங்க வந்து செய்யும்பொழுது நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறதுனால நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்ட்லேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டியர் ஆகி நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னா வீக்கங்கள், வலிகள் இது எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய
ஃபுல் பாடி வெயிட்டும் நம்ம முழங்கால் மூட்டில் போயிட்டு நமக்கு வந்து ப்ரெஷர் பண்ணும்பொழுது நமக்கு வந்து வலிகள் வீக்கங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மலச்சிக்கலும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து முழங்கால் மூட்டு வலியை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் 15 வருஷமாக வந்து வலி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூட்டு வலிக்கு மெயினாக வந்து ஒத்தடம் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பெயின் வந்து சடனாக வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து நமக்கு வந்து பெயின் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடி வெயிட்டையும் வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகள் எடுத்து மலச்சிக்கலையும் வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வலிகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நொச்சி இலை கிடைக்கும். இதை மட்டும் வந்து நல்லா விளக்கெண்ணெயில் வந்து வதக்கிட்டு ஒரு பொட்டணம் மாதிரி கட்டி அந்த மூட்டில் ஒரு முழங்கால் மூட்டு மட்டும் வலி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த இடத்துல வந்து நல்லா ஒத்தடம் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் வந்து ரெண்டு வேளையும் வந்து நீங்கள் ஒத்தடம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து வலிகள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட பாடி வெயிட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து வலிகள் இல்லாமல் அந்த ஒத்தடம்லாம் கொடுத்து நம்ம வந்து லூப்ரிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து சரி பண்ணி விடும்பொழுது அந்த அசைவு தன்மைகள் வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்தி விடும்பொழுது திரும்பவும் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வலிகள் இருக்கக்கூடாது அப்படின்னா பாடி வெயிட் வந்து குறைக்கணும். உங்களுக்கு வந்து கருப்பு கொள் வந்து கிடைக்கும். அதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். நைட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிலவாகை சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பார்த்துக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து திருப்பூர்லேயும் இருக்குது. நீங்கள் நேரில் போகலாம். அங்கே வந்து வர்மா தெரப்பீஸ் வந்து இதுக்கு வந்து கொடுப்பாங்க. எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் வந்து கொடுத்து உள்ளுக்கு வந்து நீங்கள் மருந்துகள் எடுக்கும்பொழுது உங்கள் பாடியில் உள்ள கழிவுகள்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கான மருந்துகள் வந்து நம்ம எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். நீங்கள் நேரில் போயிட்டு பாருங்கள். ஒரு 4-5 சிட்டிங்ஸ் வந்து நீங்கள் வர்மா எடுத்தாலே முழுமையான தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சார். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சவிதா மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம், சென்னை வலசவாக்கம். ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு என்னமா? 28 ஆகுது மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரைட் சைடில் வந்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேம்மா. கொஞ்ச நாள் நல்லா இருந்தது மேடம். இப்போ மறுபடியும் லெஃப்ட் சைடில் வந்து சதை வளர்ந்துருக்கு, ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தினமும் காலையில் இருந்தால் ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்குது, தும்மல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது மேடம். ஓகேம்மா. டஸ்ட்டில் போனால் இந்த தொந்தரவுகள் ஜாஸ்தி ஆகுதா? ஆமாம் மேடம். ஓகேப்பா. இப்போ வந்து நம்ம சைனசைட்டிஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன், இப்போ ஏதாவது ஒரு டஸ்ட் வந்து நமக்கு உள்ளே போயிட்டு நம்மளுடைய மூக்கு பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கே வந்து நமக்கு அந்த சதை வளர்ச்சியை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ணாலே அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே அந்த சதை வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து மூச்சு வந்து உள்ளிழுத்து வெளியிடுறதுக்கும் அந்த ப்ரீதிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவாசம் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணோம் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப ரெக்கரண்ட்டாக இப்போ வெளியிலேருந்து ஒரு டஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்படும். இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க லெஃப்டில் பண்ணிட்டேன், திரும்பவும் ரைட்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து சர்ஜரியே தேவை கிடையாது. நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆடாதோட இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் ஒரு 10 இலை எடுத்துட்டு நல்லா கஷாயம் மாதிரி வச்சு டெய்லி வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 30 ml வந்து எடுத்துட்டு வாங்க. இது கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்துட்டு அது கூட பூங்கற்பூரம் வந்து சேர்த்து அதை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஹாட் வாட்டர்ல ஒரு 6-7 ட்ராப் போட்டு நீங்கள் வந்து வேது பிடிச்சிட்டே வந்தீங்க. இப்போ வந்து வீக்லி 2x or 3x வந்து நீங்கள் வந்து வேது எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வேது மூலியமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சைனஸில், அதாவது நம்ம முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்றறைகள் இருக்கக்கூடிய அந்த நீர்களும் அதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஜெர்ம்ஸ் ஏதாவது வளர்ந்துருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரைனட் ஆகி ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய மூக்கு பகுதிகள் வழியாகவே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 வீக்குக்கு வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த தொந்தரவுகள் வந்து இல்லாமல் இருக்கும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைனஸ்க்கு, நேசல் பாலிப்க்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கெல்லாம் வந்து சர்ஜரி இல்லாமல் நம்ம வந்து நசியம் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து இப்போ வந்து நசியம் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த சதை வளர்ச்சி எல்லாமே கரைஞ்சி உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய திரும்பவும்
அந்த சதை வளர்ச்சி வந்து கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க வந்து டஸ்ட்ல போகும்போது உங்களுக்கு வந்து திரும்பவும் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தும் பொழுது திரும்பவும் வந்து ரெக்கரண்டா நீங்க வந்து அதனால வந்து அஃபெக்ட் ஆகாம வந்து பாத்துக்கலாம்ப்பா. நம்மளுடைய ஆர்ஜர் ஹெல்பர் மருத்துவ பாத்தீங்கன்னா சென்னையில வந்து திருவள்ளூர்லயும் டி நகர்லயும் இருக்கு. உங்களுக்கு எது நியர்பையோ நீங்க நேர்ல போய் பார்க்கலாம். நீங்க அந்த எக்ஸ்டர்னல் தெரப்பிஸும் பண்ணி இன்டர்னல் மெடிசன்ஸும் எடுத்தீங்கன்னா முழுமையான தீர்வு வந்து எடுத்துக்கலாம்ப்பா. திரும்பவும் நீங்க சர்ஜரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னமா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? சத்யா, கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு என்னமா? 32 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கு. ஓகே, கால் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கரப்பான் கடி மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அப்புறம் போக போக ஒரு மாதிரி வெடிப்புலாம் வந்து அரிப்பு அதிகமா இருந்துச்சு. ஓகேமா, நான் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன், ஆனாலும் அது சரியாகிற மாதிரி தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா நகலாம் ஒரு மாதிரி சொத்த சொத்தியாகுது மேடம். ஓகேமா, கால் கால்ல மட்டும் இருக்குங்களா இல்ல கைப்பகுதிகளும் இருக்கா? கையில, கையிலயும் இருக்கு மேடம். அந்த மாதிரி உள்ளங்கையில ஒரு மாதிரி கருப்பா இருக்கு. ஓகேமா, தோல் உறிஞ்சு வருதுங்களா? ஆமா, தோல் உரியதுதான். ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாக மாட்டுது. 2 முன்னாடி எடுத்த மறுபடியும் இப்ப அது மாதிரியே இருக்கு. வெடிச்சு அதுல இருந்து உங்களுக்கு வந்து ரத்தம் கசியுதுங்களா கால் பகுதிகள்ல? ஆமா, அரிப்பு அதிகமா வந்து சொரிஞ்சுனா அந்த மாதிரி வருது மேடம். சரிங்கம்மா, இப்போ ஏதாவது ஆயின்மெண்ட் போடும்போது உங்களுக்கு வந்து சரியாகும், திரும்பவும் அந்த கிளைமேட் சேஞ்ச்னால எதனாலயாவது உங்களுக்கு அக்ரிவேட் ஆகுதா? ஆமா ஆமா, அப்படிதான் மேடம் ஆகுது. எதனால இப்ப வந்து நான்வெஜ்ல சாப்பிட்டா இன்னும் அதிகமாயிடுது அப்படி. ஓகேப்பா, இப்போ வந்து நம்ம சோரியாசிஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு கேட்டகரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பால்மோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த டைப்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளங்கைகள் உள்ளங்கால்கள் இந்த ரெண்டு பகுதிகளில் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சின்ன சின்ன படைகள் மாதிரி வந்து ஏற்பட்டு ஃபர்ஸ்ட் வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் நாட்பட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாலை மாதிரி வெடிப்புகளை வந்து ஏற்படுத்தி அதுலேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரத்த கசிவுகள், நீர் கசிவுகள் இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். இது கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஃபர்ஸ்ட் அந்த உள்ளங்கால்கள் உள்ளங்கைகளை வந்து ட்ரை ஆகாம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். நீங்க வந்து எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கோகனட் ஆயில் மட்டும் ரிப்பீட்டடாக ஒரு 3 ஒன்ஸ் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நீங்க ஏதாவது நீங்க வந்து மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்து பிளட்டை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நம்ம முழுவதுமா வெளியேற்றிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து திரும்ப வராமல் இருக்கும். நீங்க வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையா திருப்பூர்ல இருக்கு, நீங்க நேரில் போய் பார்க்கலாமா. பிளட் பியூரிஃபை பண்றதுக்கான மருந்துகளும் எடுத்து உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு எக்ஸ்டர்னலா வந்து ஆயில்ஸும் கொடுப்பாங்க, அதை நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ரெக்கரண்டா உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகாம இருக்கும். திரும்ப திரும்ப இந்த நோயால நீங்க வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கலாம். நிரந்தர தீர்வு வந்து நமக்கு சோரியாசிஸ்க்கு வந்து நம்ம ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க நேர்ல போயிட்டு பார்த்துட்டு அதற்கேற்ற மருத்துவம் வந்து நீங்க வந்து மேற்கொண்டிருக்கலாம்ப்பா. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன சார், இங்க இருந்து கூப்பிடுறீங்க? அப்துல் ரஹீம். எங்க இருந்து கால் பண்றீங்க? கும்பளி. யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சார், எனக்கு தான் சார். சுகர் 10-20 இருக்கு. ஓகே, இப்போ 20 இருக்கு. இன்சுலின் போடுறேன், டேப்லெட் சாப்பிடுறேன். உங்க வைத்தியத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கறக்க பக்கத்துல இருக்கிறக்குள்ள ஏதாவது இடம் இருக்கான்னு கேக்குறேன். சரிங்க சார். ஓகே, இப்போ வந்து சுகருக்கு வந்து நீங்க வந்து மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, இன்சுலின் போட்டும் வந்து உங்களுக்கு வந்து குறையல அப்படி அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சவைச்சு வந்து சாப்பிடணும். இப்போ நீங்க ஒரு வாய் வந்து நீங்க வந்து உணவு எடுத்துட்டு அதை நல்லா ஒரு 15 வந்து இல்லை ஒரு 20 வந்து நல்லா வந்து வாயிலே வந்து நல்லா சவைச்சு அதுக்கப்புறமா நீங்க விழுங்கி உணவுகள் வந்து நீங்க எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இது கூட வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கரெக்ட் டைம்க்கு வந்து உணவு வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். நைட்டு உணவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:30 ஒரு 8 வந்து நீங்க வந்து எடுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணாலே உங்களுக்கு வந்து சுகர் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்மளுடைய ஆர்ஜர் ஹெபிள் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையா வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து 4,604,006 இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கோங்க. நீங்க அங்க நேர்ல போயிட்டு நீங்க வந்து டாக்டரை பார்த்துட்டு உங்களோட நாடி பரிசோதனை செஞ்சு அது வந்து வாதம் பித்த கபம் அப்படிங்கிற அந்த நாடி மூலியமா பார்த்து எந்த விதமான நீரிழிவு நோய் எந்த டைப்பான நீரிழிவு நோய் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மருந்துகள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்க வந்து அந்த எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த மாத்திரைகள் இன்சுலின்ஸ் அது எல்லாமே வந்து முழுவதுமா வந்து விட்டுட்டு நீங்க வந்து HbA1c வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டு நீங்க வந்து வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுக்காம நீங்க வந்து இருக்கலாம் சார். நீங்க நேர்ல போயிட்டு பாருங்க. ஓகே சார், தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னமா?
காஞ்சிபுரம் மாவட்டம், பேர் கனகா மேம். ஓகே, இப்போ யாருக்காக வாக்கெடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? குழந்தைக்காக மேம், குழந்தை பிறந்து 40 நாள் ஆகுது மேம். சொல்லுங்கம்மா. சளி இருக்கு, இருமல் அதிகமா இருக்கு, குரு குருன்னு அப்படியே எடுக்கிறா பாப்பா. ஓகேம்மா, இப்போ பால், தாய்ப்பால் தானே கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆமா மேம், தாய்ப்பால் மட்டும்தான் மேம், வேற எதுவும் இல்லை மேம். சரிங்கம்மா, இப்போ குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த கிளைமேட் வந்து மாறும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த சில்லான அந்த காற்று வந்து பட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த சளி தொந்தரவுகள், அந்த தும்மல், இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படும். இப்போது 40 டேஸ் தான் ஆகுது அப்படிங்கிறதுனால, நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கோகோனட் ஆயிலில் வந்து உங்களுக்கு வந்து பூங்கற்பூரம் வந்து கிடைக்கும். அதை வந்து கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு ஒரு 5 கிராம் வந்து பூங்கற்பூரம் எடுத்து அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு, அந்த கற்பூரம் வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த மைல்டு ஹீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நெஞ்சு பகுதிகளையும் முதுகு பகுதிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மைல்டாக ஹீட், அதாவது சூடு பறக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. மார்னிங் ஒரு டைம், அது மாதிரி தூங்க போகிறதுக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளிகள் வந்து கரைஞ்சி உங்களுக்கு வந்து வாய் வழியாவோ இல்லை மூக்கு வழியாவோ இல்லை மோஷன் வழியாவோ வந்து போக ஆரம்பிக்கும். இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உள்ளுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து இப்போ நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து வெளியில் வந்து தாய்ப்பால் இல்லாமல் வேறு பசும்பால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது கூட வந்து மஞ்சத்தூளும் சின்ன சீரகம் இருக்கு இல்லையா, அதோட பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன், இது மட்டும் வந்து சேர்த்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்ல தாய்ப்பால் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி விடுங்க, நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிருமா. ஓகேமா, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? பேர் முத்துலட்சுமி. எங்க இருந்து கூப்பிடுறீங்க முத்துலட்சுமி? புதுக்கோட்டை மாவட்டம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக, எங்க வீட்டுக்காருக்காக. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பேர் முத்துலட்சுமிங்க, நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா. எனக்கும் சுகர் இருக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கும் சுகர் இருக்கு. எனக்கு உதட்டில் வந்து மெலோனி சத்துன்னு ஒன்று கம்மியாக இருக்கும். ஓகேம்மா. அந்த உதடு பகுதிகளில் இப்போ உங்களுக்கு வந்து வெள்ளையா இருக்குங்களா? ஆமாம் மேடம். வேற எங்கேயாவது இருக்குங்களா? உங்களுக்கு வந்து அந்த மெலனின் குறைபாடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறமிகள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய செல்கள் வந்து நமக்கு வந்து நிறமிகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதுதான் நம்ம வந்து மெலனின் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம செல்கள்லேருந்து வந்து நமக்கு வந்து சுரக்கும் பொழுது நம்மளுடைய ஃபுல் பாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலருக்கு வந்து இருக்கும். அந்த மெலனின் சத்து வந்து அந்த நிறமி குறைபாடுகள் வந்து நமக்கு ஏற்படும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து உதடு பகுதிகள் இல்லை உள்ளங்கைகள் உள்ளங்கால்கள் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒயிட் பேச்சஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப தேவை. அது வந்து நீங்கள் வெயிலில் வந்து அந்த பேச்சஸ் வந்து வெயிலில் படுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் இளம் வெயிலில் ஒரு 7 to 7:30 அந்த மாதிரி ஒரு 1/2 hour வந்து இளம் வெயிலில் வந்து நில்லுங்கம்மா. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ், அதாவது ஆயில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இல்லை ஆயின்மெண்ட்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிலில் நின்றுட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது இன்னும் வந்து மேற்கொண்டு வந்து பரவாமல் நம்ம வந்து அந்த நிறமிகள் வந்து உருவாக்குறதுக்கான அந்த மருந்துகள் வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னா, இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக அது வந்து எல்லா இடத்துக்கும் பரவாமல் நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஒயிட்டாக இப்போ இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன மச்சங்கள் மாதிரி வந்து நீங்கள் மருந்துகள் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி உங்கள் நார்மல் ஸ்கின் கலருக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா சுகருக்கும் வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் முழுமையான தீர்வு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மெலனின் பிக்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கும் எக்ஸ்டர்னல் ஆயின்மெண்ட்டு உள்ளுக்கு வந்து அந்த நிறமிகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த செல்களை வந்து தூண்டிவிடுறதுக்கான மருந்துகள் மூலிகை சாறுகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் போயிட்டு புதுக்கோட்டையில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ரெண்டு சுகருக்கும் சரி இந்த மெலனின் நிறமிகள் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கும் சொல்லி ரெண்டுக்குமே வந்து முழுமையான தீர்வு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் போயிட்டு பாருங்கள், அவங்களுக்கு தக்க ஆலோசனைகள் வந்து டாக்டர் வந்து கொடுப்பாங்கம்மா. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் எனக்கு சக்கரை வியாதி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சக்கரை வியாதி சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன?
என் பேர் ஷீபா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க ஷீபா? தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க மாமாவுக்கு இந்த கண்ணு கிட்ட இருக்க ஒரு வெயின் அடிக்கடி துடிச்சுக்கிட்டே பெயின் அதிகமா இருக்கு மேம். இப்ப ஒரு 4 இயர்ஸா இருக்கும். ஓகேமா, ரொம்ப பெயினா இருக்கு, ஆபரேஷன் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஓகே, தூக்கமே வரல, நைட் ஃபுல்லா தூக்கமே வரல, தூங்கவே மாட்டேங்கிறாங்க. ஓகேமா, ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? என்னன்னு சொன்னாங்க? என்ன என்னமா என்னன்னு சொன்னாங்க? கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள்ல வந்து ரத்த ஓட்டம் சரியா போகலன்னு சொன்னாங்களா? என்னன்னு சொன்னாங்க? சரியா போகல, அதனால எதுவும் இனி வந்து ஏஜ் ஓவர் ஆயிடுச்சுனால ஆபரேஷன் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேமா, சுகர் இருக்குங்களா உங்களுக்கு? சுகர் இல்ல மேம், டயட் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, சுகர் எதுவும் இல்ல. இல்ல டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களான்னு கேக்குறேன். சுகர் இல்ல, டேப்லெட்ஸ் எடுக்கல, டயட் கண்ட்ரோல் தான். சாரி, லைட்டா இருக்குனாங்க, அந்த டயட் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். சரிங்கம்மா, அப்ப ரத்தத்துல வந்து HbA1c அளவு செக் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம், லாஸ்டா பாக்கல. இப்போ லாஸ்ட் மந்த் RBC செக் பண்ணல, 120 இருந்துச்சு. ஓகேமா, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஃபாஸ்டிங் பிபி அது மட்டும் வந்து நம்ம பார்த்துட்டு அது வந்து நமக்கு நார்மலா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. நீங்க 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எடுங்க. HbA1c வந்து நீங்க எடுத்து பார்த்து அதோட ரேஞ்ச் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம ஃபாஸ்டிங் வந்து பிபியும் பாத்தீங்கன்னா நம்ம 2 டேஸ் வந்து என்ன உணவுகள் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேரியேஷன் ஆகும். அதனால நீங்க வந்து HbA1c வந்து டெஸ்ட் எடுத்து பாருங்க, அதோட அது வந்து நார்மலா இருக்கா என்னன்னு பாக்கணும். அது வந்து கொஞ்சம் ஹை ஆகி அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்தா கூட உங்களுக்கு வந்து சுகரை தொடர்ந்து வந்து நமக்கு கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு வந்து ஐசைட் வந்து ரொம்ப பிளர்ரா தெரியலாம், இல்லைன்னா அதோட பார்வை தன்மை வந்து குறைஞ்சிட்டே வரலாம். நீங்க வந்து அந்த கண்ணுக்காக எடுத்துக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸும் இந்த HbA1c இதுவும் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு நியர்பையா தேனியிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, நீங்க நேரில் போயிட்டு பாருங்க. சுகர் HbA1c வந்து கொஞ்சம் ஹையா இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மருந்துகள்லாம் கொடுத்தோம்னா நமக்கு அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்றதுக்கான மூலிகை மருந்துகள்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மல் கொண்டு வந்திருக்கலாம். இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கிற அவசியம் இல்லப்பா, நீங்க நேரில் போயிட்டு பாருங்க. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான்மா இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் சிஸ்டர், நான் உஷா பேசுறேன். எங்க இருந்து கூப்பிடுறீங்க உஷா? வந்து திருப்பூர்ல இருந்து, திருப்பூர் மாவட்டம்ங்க. நாங்க வேலைக்கு இங்க வந்திருக்கிறோம். ஓகே, எங்களுக்கு வந்து கும்பகோணத்துல இருந்தது ஊரு. சரிம்மா, இப்ப யாருக்கான கேள்விமா இது? எங்க வீட்டுக்காரங்களுக்கு சாப்பிட சாப்பிட்டாக்கா அந்த நெஞ்சு வாக்கு இருக்குதுங்க இல்லைங்க? சொல்லுங்கம்மா. அந்த இடத்துல அதிகமா சாப்பிட்டா மூச்சு விட முடியல, வலிக்குது, திருமணம் ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க, பசிக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. ஓகேம்மா, எரிச்சல் இருக்குங்களா, நெஞ்சு எரிச்சல் இருக்குங்களா? நெஞ்சில எரிச்சல் இருக்குதுங்கிறாங்க. ஓகேம்மா, செரிமானம் சரியா ஆகலையா? ஆ, செரிமானம் சாப்பிட்டோம்னா செரிமானம் ஆக மாட்டேங்கிறான், கொஞ்சம் அதிகமா பசிச்சு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டோம்னா மூச்சு விட முடியலையா, வலிக்குதாம்மா. சரிங்கம்மா, இப்போ மோஷன் நல்லா ஃப்ரீயா போறாங்களா? நொதிகள் இதெல்லாமே வந்து சரிவர வந்து உணவுகளை வந்து செரிக்காம அப்படியே வந்து மந்தத்தை வந்து ஏற்படுத்தும். அதை தொடர்ந்துதான் அதுல இருந்து வந்து வாயுக்கள் வந்து நமக்கு மேலெழும்பி நமக்கு வந்து அந்த நெஞ்சை வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரியான வலி, நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரி வயிறு உப்புசம், இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்து ஏற்படுத்தும், வாயு தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்தும். இப்போ நீங்க வந்து ஒரு வெள்ளை பூண்டு வந்து உங்களுக்கு தெரியும், அது மட்டும் ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. டெய்லி நைட்டு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து தண்ணியில வேக வச்சு அது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி டெய்லி ஒரு 48 டேஸ் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்க. உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளும் வந்து வெளியேறும், அந்த செரிமான உறுப்புகளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், அந்த வாயு தொந்தரவுகளும் வந்து குறைய ஆரம்பிக்குமா. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெல்ப் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயும் இருக்குது, இல்லை கும்பகோணம், ரெண்டு இடத்துலையுமே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெல்ப் மருத்துவமனை இருக்குது. இது ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்கள் நேரில் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம்ப்பா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கடலூர் மாவட்டம் வைத்தியம் பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்ன சார்? என் வயசு 36 மேடம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் நேபல் தான் சார் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மேடம். சொல்லுங்க சார். ஒரு 2 மணிக்கு தான் சாப்பிட்டேன். ஓகே,
சாப்பிட்டு படுத்து எழுந்து பாத்ரூம் யூரிங் வருதுன்னு யூரிங் பாஸ் பண்ணா திடீர்னு மயக்கம் அடிச்சு எனக்கே தெரியல கீழே வந்து அடிபட்டு. ஓகே சார், எதனால வருதுன்னு தெரியல மேடம். அடிக்கடி இந்த மாதிரி மயக்கம் ஏற்படுதா? இது ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தது மேடம் ஒரு டைம். ஓகே சார், பிரஷர் இருக்குங்களா, செக் பண்ணிருக்கீங்களா? அது இதுவரைக்கும் செக் பண்ண நார்மலா தான் இருக்கு மேடம். சரிங்க சார், இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிடினஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து தலை சுற்றல் ஏற்படுது அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுடைய ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, ஹையா இருக்கா இல்ல லோவா இருக்கா அப்படிங்கறத பாக்கணும். அது மாதிரி சுகர் லெவலும் வந்து செக் பண்ணும். சுகர் லெவலும் வந்து ரொம்ப லோவாச்சு அப்படின்னா நமக்கு வந்து மயக்கங்களை வந்து ஏற்படுத்தும். அது மாதிரி செரிமானம் வந்து சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. செரிமானம் சரியாம ஆகாம இருந்தாலும் நமக்கு வந்து மந்தத்தை ஏற்படுத்தி ஏப்பம் வாயு இதெல்லாம் வந்து வெளிப்படாதனால தலைவலி தலை சுற்றல் அந்த மாதிரி வந்து ஏற்படும். இப்போ வந்து நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. சுகர் எப்படி இருக்கு இல்ல ப்ரெஷர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நியர்பையா நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில போயிட்டு நீங்க பாருங்க. உங்களுக்கு வந்து சுகர் இருந்தாலும் இல்ல ப்ரெஷர் இருந்தாலும் அதற்கேற்ற மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தலை சுற்றல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இல்ல உங்களுக்கு வந்து ஒற்றை தலைவலி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நொச்சியில எடுத்துட்டு நல்லா வந்து விளக்கெண்ணெயில வந்து வதக்கிட்டு அந்த நெற்றி பகுதிகளில் வந்து ஒத்தரம் கொடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு அந்த தலை சுற்றுறது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இது ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்க நேரில் போயிட்டு நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் பாருங்க. எதை தொடர்ந்து வந்து வரக்கூடிய தலை சுற்றல் அப்படிங்கறத பார்த்துட்டு அதற்கேற்ற மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங், என் பேர் சாயிரா பானு. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திண்டுக்கல்ல இருந்து ஃபோன் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டிதான். உங்க வயசு என்னம்மா? வயசு 45 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா கேட்கலாம். டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. இது மூக்கு தண்டு வளைஞ்சிருக்குன்னு சொல்லி தலையில நீர் கோட்டை மாதிரி இருக்குங்க. சரிங்கம்மா, டெஸ்ட் பண்ணி பார்த்தல மூக்கு தண்டு வளைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேம்மா, அதுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க மூக்குல வர்றது, ஆனா ஊத்துனதும் சேர்றது இல்லைங்க. ஓகேம்மா, நம்ம மருத்துவத்துல ஏதாவது இருக்கான்னு கேட்கணும். மூக்குல தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குங்களா? இல்லைங்க, அதெல்லாம் இல்ல, சளி தண்ணியும் வரமாட்டேங்குது. ஓகே, தலை பாரம் இருக்கா? ஆமாங்க, தலை ஒன் சைடு பாரமாவே இருக்கு. ஓகேம்மா, இப்போ சைனசைட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இயற்கையாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிறவிலேயே பாத்தீங்க நம்மளுடைய மூக்கு தண்டு பகுதிகள் வந்து வளைஞ்சிருந்தாலோ இல்ல ஏதாவது வந்து இன்ஜுரினால இல்ல வந்து ஏதாவது அடிபடுறதுனால வந்து நமக்கு வந்து அந்த மூக்கு தண்டு வடம் வந்து வளைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு சுவாசம் வந்து சரிவர வந்து போகாம நம்மளுடைய ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து வெளியிலேருந்து உள்ளே போகும்பொழுது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனை வந்து அங்கே வந்து ஏற்படுத்தி நமக்கு வந்து அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு வந்து நீர்கள் ஜெர்ம்ஸ் இதெல்லாம் வந்து வளர வச்சு நமக்கு வந்து வலிகளை வந்து ஏற்படுத்தும். அந்த மூக்கு தண்டுவடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நசியம் ட்ரீட்மெண்ட் பண்ணி நமக்கு வந்து வர்மா பாயிண்ட்ஸ் வந்து பண்ணிவிடும்பொழுது நமக்கு அவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த நீர்கள் எல்லாமே வந்து கரைஞ்சி வெளியில வர ஆரம்பிக்கும். அந்த டிவியேஷனும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்குமா? நீங்க நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லையும் இருக்கு. நீங்க நேரில் போயிட்டு நீங்க வந்து உள்ளுக்கு வந்து மருந்துகளும் எடுத்துக்கணும். ஏதாவது இப்போ வந்து இன்ஃபெக்ஷன் வெளியிலேருந்து போகுது அப்படின்னா திரும்ப இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து மருந்துகளும் உள்ளுக்கு எடுத்துக்கணும். எக்ஸ்டர்னலா பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்டுவடம் வந்து வளைந்திருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து நசியமோட சேர்த்து வர்மாவும் நம்ம இங்க பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த டீவியேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஃபர்தரா திரும்பவும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும்பா. இது நீங்க வந்து வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தும்பை பூ வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு பூ மட்டும் எடுத்துட்டு அதுலேருந்து சாறு பிழிஞ்சு ரெண்டு மூக்கு துவாரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிராப் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டே வாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர்களும் அது இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்கள் நேரில் போயிட்டு திண்டுக்கல் பிரான்ச்சில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வந்து உங்களுக்கு ஏற்ற ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்கம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், நான் மீனா மணிகண்டன், சேலம் மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறேன் மேம். ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க மேம்? எனக்காகவும் எங்க அம்மாவுக்காகவும் கேட்கணும் மேம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. என்னுடைய மதருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் 4 இயர்ஸா இருக்கு மேம். ஓகே, அவங்களுக்கு வந்து இப்ப ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் மேம். ஒரு 6 மந்த்ஸா வந்து அலோபதியில ட்ரை பண்ணும் போது அவங்களுக்கு நார்மலாவே இருக்கு மேம். அதே வந்து நம்ம வந்து சித்தா இதெல்லாம் எடுத்தா வந்து சுகர் கம்ப்ளைண்ட் வந்து எக்ஸஸ் ஆகுது. ஓகேம்மா, அவங்க மெடிசன் வந்து இப்ப வந்து இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் சாப்பிட்டா நார்மலாவே இருக்கு, ஒரு 200 அந்த ஆவரேஜ்குள்ளே இருக்கு. சித்தா வேற ஏதாவது எடுக்கும் போது அவங்களுக்கு 500க்கு மேல ரேஞ்ச் காட்டுது மேம். சரிங்கம்மா, அடுத்து உங்க கேள்விகள்மா?
எனக்கு வந்து எப்ப தூங்கி எந்திரிச்சாலுமே கோல்டு வந்து ரன்னிங் நோஸா வந்துட்டே இருக்கு மேம். தும்மல் அதிகமா இருக்கு மார்னிங் அவர்ஸ் இல்ல மதியம் எப்ப தூங்கி எழுந்தாமே அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவருக்கு அந்த தும்மல் வந்துகிட்டே இருக்கு மேம். ரன்னிங் நோஸ் கம்பல்சரி இருந்துட்டே இருக்கு. அது என்ன என்ன ப்ராப்ளம்னாலும் தெரியல. சரிங்கப்பா, இப்போ சுகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து மெடிசன்ஸ் இப்போ ஏதாவது இன்சுலின் வந்து நீங்கள் டைரெக்டாக உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து நார்மல் காமிச்சிட்டே இருக்கும். அதுதான் வந்து லாங் லைஃப் வந்து திரும்பவும் நீங்கள் வெளியிலேருந்து வந்து அந்த இன்சுலின் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் மட்டும் நார்மலில் காமிச்சிட்டே இருக்கும். ஃபாஸ்டிங்கோ பிபிக்கோ நீங்கள் எதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நார்மலில் இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு அந்த நரம்புகள் வந்து வீக்காகிறது, உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் இந்த மாதிரி ஒவ்வொரு உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸோட எல்லாமே வந்து அழிவுகள் வந்து அப்படியே தான் நடந்துக்கிட்டே இருக்கும். காம்ப்ளிகேஷன் வந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து வந்து நீங்கள் இன்சுலின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட்ல வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நம்மளுடைய சித்த மருந்துகள் இல்லை வேற மாற்று மருந்துகள் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்சுலினை வந்து தூண்டுறதுக்கான மருந்துகள் நம்ம எடுத்தாதான் உங்களுக்கு வந்து அந்த மாத்திரைகள் இல்லாமல் நீங்கள் வந்து நார்மல் கொண்டு வர முடியும். இப்போது இன்சுலினை வந்து இப்போ நம்ம பிரெயின் செல்ஸை தவிர மற்ற நம்ம உடம்பு இருக்கக்கூடிய எல்லா செல்ஸையும் வந்து நம்ம ரெஜுவினேட் ஆகி கொண்டு வர முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இன்சுலினை வந்து தூண்டுறதுக்கான நம்ம கணைய செல்ஸை வந்து தூண்டுறதுக்கான மருந்துகளை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் இயற்கையாகவே வந்து உங்களுக்கு வந்து இன்சுலின் சுரப்பு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சுனா தான் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நீங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெந்தயம் கருஞ்சீரகம் இது மட்டும் பொடி பண்ணிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. இது கூட நீங்கள் வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை நீங்கள் நேரில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹஸ்பியோன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போங்க. அதோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மூலிகை சாறுகள் வந்து கொடுக்கும்பொழுது ஹச்பிஓன்சி வந்து நீங்கள் நார்மல் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் அலோபதி மெடிசன்ஸ் வந்து நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து ஹச்பிஓன்சி வந்து நார்மல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபுட் டயட்டில் உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அந்த மாதிரி வந்து நீங்கள் நார்மல் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த மாத்திரைகளே எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சைனஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அது சைனஸ் ப்ராப்ளம் தான். ஏதாவது வந்து டஸ்ட் வந்து உள்ளே போயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மார்னிங்கில் வந்து தும்மல் வந்து ஒரு 10-20 முறை வந்து தும்மல் போடுறது, மூக்குலேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடாதோட இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது கூட திப்பிலி இது ரெண்டும் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இளம் பருப்பாக வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சைனஸ்க்கும் சரி சுகருக்கும் சரி நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் போயிட்டு சேலமில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பாருங்கப்பா, அந்த ஹஸ்பியோன்ஸியை நம்ம நார்மல் கொண்டு வந்துருவாங்க. அப்போ நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துறதை நீங்கள் விட்டுருலாம். நம்மளுடைய மூலிகை மருந்துகளும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விட ஆரம்பிச்சிடலாம். லாங் லைஃப் வந்து லைஃப் லாங் நீங்கள் வந்து மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. நீங்கள் நேரில் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்கப்பா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், நான் வந்து ராஜபாளையத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? என்னோட பேர் ஜெயமினா. நான் வந்து என்னோட பையனுக்கும் என்னோட பொண்ணுக்கும் கேட்கணும். ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. என்னோட பையனுக்கு 17 வயசு மேடம். ஓகேம்மா. என்னோட பொண்ணுக்கு 15 வயசு. ரெண்டு பேருக்குமே இந்த தேமல் பிரச்சனை இருக்கு. ஓகேம்மா. முகத்துல முத லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு, அதுக்கடுத்து சின் கழுத்துல ஆரம்பிச்சு முதுகெல்லாம் அப்படி நிறைய தேமலா இருக்கு. சின் டாக்டர் காமிச்சோன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்பக்குள்ள பிள்ளைங்க டக்குன்னு வளர்ந்தாங்கன்னா ஒரு அந்த உடம்புக்கு தேவையான புரோட்டீன் சத்து சத்துக்கள் கம்மியா இருக்கனால கண்டு இப்படி வரும் அப்படின்ட்டு ஒரு லோஷனு நல்ல பச்சை நல்லா குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை போட்டா ஒரு 4 வாரத்துல மறைஞ்சிருது, ஆனா பழையபடி வந்துகிட்டே இருக்கு மேடம். சரிங்கம்மா, பொடுகு ஏதாவது இருக்குங்களா? பொடுகு இருக்கு மேடம். ஓகேப்பா. நம்ம வந்து பொடுகு இப்போ தலையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பூஞ்சையோட இதுதான் வந்து நம்ம வந்து டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து உங்களுடைய கழுத்து பகுதிகள் முகப்பகுதிகளெல்லாம் வந்து படும்பொழுது நமக்கு வந்து ஒயிட் பேச்சஸ் மாதிரி வந்து ஏற்படுத்தி நம்ம வந்து அது வந்து தேமல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து வேற தோல் நோய்களாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தலையில் இருக்கக்கூடிய அந்த பொடுகை வந்து முழுவதுமாக வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவம் வந்து நீங்கள் வந்து மேற்கொள்ளணும். உங்களுக்கு வந்து அகத்தியிலை சாறு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து அகத்தியிலை கிடைக்கும். அதை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு அந்த சாறு மட்டும் எடுத்துட்டு அது கூட வெந்தயமும் வந்து பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் வந்து ஃபேஸ் அதாவது நம்ம ஃபேஸ் பேக் போடுற மாதிரி தலையில் ஹேர் பேக் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து போடுங்க. போட்டுட்டு வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த பொடுகு வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த பொடுகு வந்து தலையில் இப்போ வந்து நம்மளுடைய முதுகு பகுதிகளில் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் பேச்சஸ் மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து படைகள் மாதிரி ஆரம்பித்து தோள்கள்
வந்து உரிய ஆரம்பிக்கும். அந்த முதுகு பகுதிகளில் உள்ள அந்த பேச்சஸ்க்கும் முகத்தில் உள்ள பேச்சஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோகனட் ஆயில் மட்டும் இப்போதைக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணாதான் நமக்கு வந்து பொடுகு தொந்தரவு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். திரும்பவும் வந்து நீங்கள் வந்து இப்போ பூஞ்சை மட்டும் வெறும் வந்து ஹேர் வாஷ் அந்த மாதிரி வெளியில் எக்ஸ்டர்னலாக ஆயில் மட்டும் போட்டு நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா திரும்பவும் வந்து நமக்கு வந்து பொடுகு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் பிளட்டில் உள்ள அலர்ஜிஸை வந்து நம்ம வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முழுமையான தீர்வு வந்து அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் வந்து நேரில் ரெண்டு பேரையுமே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவங்கள் வந்து நீங்கள் பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து பொடுகுக்கான மருத்துவம் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னாலே அந்த முதுகு பகுதிகளில் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ்லாமே வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நேரில் போயிட்டு பாருங்க, தக்க ஆலோசனைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கலாமா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து பிரியங்கா பேசுகிறேன். ஓகே பிரியங்கா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்கு. அவரோட வயசு என்னம்மா? 2 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஒரு மாசத்துக்கு 5-6 டைம் சளி பிடிச்சது மேம் எங்க பையனுக்கு. ஓகேம்மா. அதிகமா மூச்சு வாங்குறான். ஓகேப்பா. சிரப்பு கொடுத்தா சரியாகுது, மறுபடியும் வந்துகிட்டே இருக்காது. ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க. வீசிங் மாதிரி இருக்கா? அப்படிதான் சொல்றாங்க. ஓகேப்பா. மூச்சு வெளிவிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? அப்படிதான் இருக்கான். ஓகே. வாய் வழியா மூச்சு விடுறாங்களா தூங்கும் போது? நல்லா இருந்தா மூக்கு வழியா வருது, சளி பிடிச்சா மட்டும்தான் வாய் வழியா வரும். ஓகே. வேற ஏதாவது இன்ஹேலர் நெபுலைசர் அந்த மாதிரி எடுக்கறங்களா? இல்ல 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 இல்ல, மெடிசன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கறீங்க சிரப் அந்த மாதிரி? ஆமாமா. சரிங்கப்பா. இப்போ வந்து குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் சரி, இல்லை ஏதாவது தண்ணி வந்து மாற்றி எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து முழுமையாக நம்ம வந்து வெளியேற்றலை அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து சளி தொந்தரவுகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குழந்தைங்க வந்து மூச்சு வந்து உள்ளிழுத்து வெளிவிடுறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. நுரையீரல் வந்து நல்லா ஃப்ரீயாக இல்லை அப்படின்னாவே, இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுனாவே அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு தொந்தரவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நைட்டில் தூங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வாய் வழியாக மூச்சு விடுவாங்க. இதெல்லாமே அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு கூட தெரியாத அளவுக்கு வந்து இருப்பாங்க. நீங்கள் வந்து வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணு மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு 100 கிராம் வந்து ஒன்று எடுத்துகிட்டு நல்லா இளம் பருப்பாக வந்து வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. இது கூட சிற்றரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் எடுத்துகிட்டு அதையும் வந்து பொடி பண்ணிக்கோங்க. ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் மட்டும் தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 3 வேளையும் வந்து கொடுத்துட்டே வாங்க. சளி வந்து ஃபுல்லாகவே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். வாய் வழியாகவும் வர ஆரம்பிக்கும், மோஷன் வழியாகவும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். திரும்ப ரெக்கரண்ட்டாக அவங்க வந்து இப்போ ஏதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் சரி, இல்லை ஒரு டஸ்ட்டில் போனாலும் அவங்களுக்கு வந்து சளி பிடிக்காத அளவுக்கு வந்து இம்யூனிட்டியை வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையாக திருவள்ளூர்லேயும் இருக்குது. நீங்கள் நேரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. குழந்தைக்கு வந்து சளி இருந்துச்சு அப்படின்னாவே பசி எடுக்கிற தன்மையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் சளியை வந்து ஃபுல்லாக வெளியேற்றிட்டீங்க அப்படின்னா தான் பசி வந்து அவங்களுக்கு வந்து எடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே கொஞ்சம் சூடாகவே கொடுங்க. குடிக்கிறதுக்கு வந்து ஹாட் வாட்டரே எடுத்துக்கோங்க. குளிக்கிறதுக்கும் ஹாட் வாட்டரே கொடுத்துட்டே வாங்க. குழந்தை வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சு நீங்கள் நேரில் போயிட்டு கூட பார்க்கலாம், இல்லைனா இதை ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.